News Plus 24/7. ஆன்மீக பாதையில் இருப்பவர்கள் பயன்படுத்தும் பொருட்களில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது ருத்ராட்சம். ருத்ராட்சத்தில் உள்ள கோடுகளை முகம் என்று அழைக்கப்படுகிறது. 5 கோடுகள் இருந்தால் 5 முக ருத்ராட்சம், 6 கோடுகள் இருந்தால் 6 முக ருத்ராட்சம் என கூறப்படுகிறது. மொத்தம் 1 முதல் 21 முக ருத்ராட்சங்கள் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். அதில் ஒவ்வொரு ருத்ராட்சமும் ஒவ்வொரு விசேஷ பலன்களை தரக்கூடியது. ருத்ரம் என்றால் சிவன், அக்ஷம் என்றால் கண் என கூறப்படுவதால் ருத்ராட்சம் என்றால் சிவனின் கண் என்ற பொருளாக கருதப்படுகிறது. இந்த ருத்ராட்சம் இமயமலை உள்ளிட்ட குளிர் நிறைந்த மலை பிரதேசங்களில் வளரக்கூடியது. இந்த ருத்ராட்சங்கள் மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக கூறப்படுகிறது. அவற்றில் குறிப்பாக 3 முக ருத்ராட்சம் மிகவும் அபூர்வமானதாக கருதப்படுகிறது. தற்பொழுது வேலூர் மாவட்டத்தில் ஸ்ரீபுரம் பொற்கோவிலில் வளாகத்தில் 3 முகம் கொண்ட ருத்ராட்ச மரம் நன்கு வளர்ந்துள்ளது. இந்த ருத்ராட்ச மரத்தில் தற்போது ஏராளமான ருத்ராட்ச காய்கள் காய்த்திருப்பதால் ஸ்ரீபுரத்தில் உள்ள பொற்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியா வரும். Subscribe now. News Plus 24/7.